இப்பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலைப்பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். ஒவ்வொரு நாளுமே பல வருடங்களாக நான் வந்துட்டு உன்னை கும்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு அருள் புரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கொஞ்சம் செல்லமாக கூட கோச்சுப்பாங்க. எவ்வளோ நாள் கும்பிட்றேன், இன்னும் கண் திறந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே அவங்களுக்கு வேண்டக்கூடிய வேண்டுதல் உடனே கை கூடணுன்ற எண்ணம் பலருக்கு இருக்குன்னு சொல்லலாம். வேண்டுதல் உடனே கை கூட என்ன பண்ணணும் சார்? இது உண்மையான கேள்விம்மா. சில பேர் கோயிலில் போய் சாமியை கும்பிடும்போது, உன்னைத்தானே நான் தினந்தோறும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உன்னை தாண்டி எனக்கு வேறு எதுவும் தெரியாதே, நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த தெய்வத்தோடு மனசு விட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு நெருக்கத்தை வளர்த்துருக்குறாங்க. அப்படி என்ன தான் வீட்டில் சாமியை நம்ம கும்பிட்டாலும் நமக்கு கடவுள் உடனடியாக அருள் தருவதில் தடை இருக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது நம்முடைய குல தெய்வத்தை கும்பிடாமல் வேறு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உடனடியாக பலன் கிடைக்கிறது இல்லை. அப்போ முதல்ல நம்ம வீட்டில் காலையில் விளக்கேற்றி வச்சு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு உடனடியாக குலதெய்வத்தை கும்பிட்றணும். குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நம்ம சாமியை கும்பிட்டா நமக்கு நீங்கள் விரும்புகிற எந்த கடவுளை வேண்டுறீங்களோ அந்த கடவுள் பலன் தர தொடங்குவார். குலதெய்வத்துடைய அனுமதி இல்லாமல் நம்ம வழிபடக்கூடிய வேறு தெய்வங்கள் பலன் தருவது இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இப்படி உடனே எனக்கு பலன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டுங்க. உங்கள் வீட்டு நிலப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மாவிலை தோரணம் கட்டுங்க. கட்டிட்டு அப்படியே காய விட்டுறாதீங்க, வாரந்தோறும் அதை மாற்றுங்க. அப்படி வெள்ளிக்கிழமைகள் மாவிலை தோரணம் கட்டுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும், வீட்டிற்குள்ள தெய்வ சக்தியை வரவழைக்கும். சரி, வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி வந்தாச்சு, எங்கள் வீட்டில் அது நிலை பெற்று நிற்கணுமே, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறிக்கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, மறுக்கொழுந்துன்னு சொல்லுவோமே, அந்த மறிக்கொழுந்து வாங்கி தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்திற்கு அதை வைங்க. மறிக்கொழுந்த மாலையாக போடுங்க, மறிக்கொழுந்த தெய்வத்துடைய பாதங்களில் வைங்க. இப்படி மறிக்கொழுந்தை வைத்து நீங்கள் வழிபட்டு வருகிற போது அந்த வீட்டில் தெய்வ மனம் கமிழும், அந்த வீட்டில் தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக நீங்கள் என்ன செய்யணும், குலதெய்வ பிள்ளையாரை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு வாங்க. வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மறிக்கொழுந்தை வைத்து தெய்வத்தை வழிபட ஆரம்பிங்கள். நல்ல பலன், உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சந்தோஷப்படுங்க. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். பிறந்த தேதி என்ன? 87. பிறந்த நேரம் என்னம்மா? காலை 8 மணி. காலை 8 மணி. அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? திருவோண நட்சத்திரம் மகர ராசி ரிஷப லக்னம். ஓகேம்மா, நீங்க திருமணத்துக்காக கேட்டிருக்கீங்க. எதுக்கும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், கல்யாணம் நடக்குமான்ற மாதிரி ரொம்ப மனக்கவலையில் இருக்கிறோம். இந்த தோட்டம் வேற கேஸ்ல போயிட்டு இதுக்கு என்ன பண்றது, எதுவுமே புரியாம இருக்கிறோம், அதுதான் கேட்கணும். ஓகேம்மா, உங்களுக்கான பதில் சார் கொடுப்பாருப்பா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிம்மா, இந்த காலை பொழுதில் உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சிம்மா. பெற்ற மகளுக்கு திருமணம் ஆகலேங்கிற வருத்தத்தில் இருக்கீங்க. இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கனாங்கம்மா, உங்கள் மகளுடைய ஜாதகத்தில் இந்த திருமணஸ்தானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் சனி அமர்ந்திருக்கு, வக்கரமாக அமர்ந்திருக்கு. பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த சனி 7ஆம் இடத்துல அமர்ந்துருச்சுன்னா திருமணம் ரொம்ப ரொம்ப தாமதம்மா, கொஞ்ச நெஞ்ச தாமதம் இல்லை, ரொம்ப ரொம்ப தாமதம் அப்படி ஆகும். சில பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க வச்சுக்கிடுங்க, சீக்கிரம் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சில பேர் நினைச்சாங்கன்னா, இந்த சனியுடைய அமைப்பு அப்படிங்கிறதுங்க ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா விஷயத்தையும் செய்யும், அதோடைய போக்கில் நம்ம விட்டுறணும். அப்போ திருமணம் தாமதமாக நடந்து வாழ்க்கை நல்லா இருந்துக்கிடும். சில பேர் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணின பிறகு ஏண்டா சீக்கிரம் கல்யாணம் பண்ணினோம்,
வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறாங்க. அதனால் என்னென்னா, தாமதமாக திருமணம் ஆகுதா, கவலைப்படாதீங்க, வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்குரிய ஒரு சின்ன தடையை நம்ம நிவர்த்தி பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்டுக்கிட்டு வரணும். அமாவாசை அன்னைக்கு போயிருங்க, அங்காள பரமேஸ்வரியை கும்பிடுங்க, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்துக்கிடுங்க. இப்படி அமாவாசை சமயத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுறது உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்க்குமா. கல்யாணம் கூடி வந்துடும், உங்கள் தோட்ட பிரச்சனை தீர்ந்துடும், எந்தெந்த சிக்கல் உங்களுக்கு இருக்கோ தீரணும்னா நீங்கள் போய் கண்டிப்பாக அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன் தரும். உங்கள் தோட்டத்தில்ம்மா ஏதாவது ஒரு காவல் தெய்வம் பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒரு தெய்வம் இருந்துக்கிட்டு சரியாக வழிபாடு திருப்தியாக இல்லைங்கிற மாதிரி எனக்கு காட்டுது, அப்படிப்பட்ட தெய்வம் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யுங்க, திருப்தியாக செய்யுங்க, ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? சார் இணைப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வியை முன் வைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? அலர்ஜி மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷம் பெரிய கஷ்டப்படுத்துறேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. உடம்பு முழுக்க அரிப்பா இருக்கா ஐயா? இல்ல இல்ல, முகம் மட்டும்தான் ஐயா. சரிங்கய்யா. அதாவது 2018 ஐயா, உங்களுக்கு வந்து 2018 பாதியில உங்களுக்கு சனி தசை தொடங்கிடுச்சு. இந்த சனி தசை எப்படி கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு. இப்ப என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு சிக்கல் ஒன்று எப்படின் பாருங்க, சனி செவ்வாய் ராகுங்கிற கிரகங்கள் சேர்ந்துருக்கு. பொதுவாக சனிங்கிற கிரகம் ரொம்ப குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய்ங்கிற கிரகம் பாருங்க ரொம்ப சூடான கிரகம். அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது ரொம்ப முரண்பட்டு போயிருது. இல்லை, ஒன்று ரொம்ப குளிர்ச்சி இருக்கணும், இல்லை ரொம்ப சூடு இருக்கணும், ரெண்டும் சேர்ந்துருச்சு. கூட ராகுன்னு சேரும்போது ஒரு கர்ம தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கர்ம தோஷம் உங்களை பாதிக்குது. என்ன செய்யலாம் நம்ம இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே பைரவர் இருக்காரு பாருங்க, அந்த பைரவருக்கு வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் சென்று நீங்கள் வழிபடுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் பக்கத்தில் உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் நல்ல பழைய கோயிலாக பாருங்க. நல்ல மன்னர்கள் தான் பெரிய பெரிய கோயில் கட்டி விட்டுருக்காங்களே நம்ம ஊரில், அதனால போய் பழைய கோயிலில் போய் பைரவருக்கு தீபம் போடுங்க. பைரவருக்கு தீபம் போடுறதுன்னா, மிளகு இருக்குது பார்த்தீங்களா, மிளகு கட்டி நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க. அப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மெல்ல நீங்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க, நிம்மதியாயிருவீங்க ஐயா. உங்களுடைய உடல் நலம் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் வனிதா பேசுகிறேன், செய்யாலேருந்து வனிதா பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்கள் தம்பி கிட்ட கேட்கணும். உங்கள் தம்பியோட பிறந்த தேதி என்னம்மா? 21/11/1989. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன? அது தெரியல மேடம். பிறந்த நேரம் தெரியலையம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா? என்ன ராசி, போற நட்சத்திரம், லக்னம் தெரியல மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? அவனுக்கு திருமணமும் இன்னும் நடக்கலை, சரியான வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், அவன் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கணுமா. ஓகேம்மா, சார் லைனில் தான் இருக்காரு, பேசலாம். அம்மா வணக்கம்மா. ஐயோ நீங்கள் வணக்கம்மா. உங்கள் தம்பியுடைய ஜாதகத்தில் நீங்கள் கொடுக்குற குறிப்புகள்லேயே கூட சில வித்தியாசம் இருக்குமா. சரிங்களா, இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ பிரசன்னத்துக்கு போய்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்குறம்மா, அவர் மனசு நிலை இல்லாமல் இருக்குமா. ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம்னா அந்த மனசு கெட்டியாக இருக்க வேண்டியிருக்கேன், மனசு நிலை இல்லாமல் கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இந்த ஜாதகத்தில் இருக்குமா. அதே மாதிரி மாந்தி இருக்கு பார்த்தீங்களா, மாந்தி தோஷமும் ஜாதகத்தில் உட்காந்துருக்கு. இப்படி இருக்கும்போது ராகு மாந்தி சேர்ந்த ஜாதகமாக அவங்களுடைய தம்பியுடைய ஜாதகம் இருக்குது. அப்போ ஆள் மனசில் அவருக்கு வந்து தான் வெற்றி பெறணும், நல்லா வரணுங்கிற உத்வேகம் இல்லைம்மா, இதுதான் பாதிப்பு தருது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச கோயிலோ சரியாக பராமரிக்கப்படாத கோயிலோ சாமியோ ஒன்று இருக்குமா, இவர் பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் அப்படி காட்டுதுமா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய்கிட்டு பக்கத்தில் எது சரியாக பராமரிக்கப்படாத கோயில்
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவேமா நல்ல மக்கள் வழிபடக்கூடிய கோயில் இருக்கும். சில கோயில்கள் வந்து ஒரு காலத்தில் வழிபாடு இருந்திருக்கும், இன்றைக்கி சரியாக வழிபடாமல் விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட கோயில் ஒன்று பக்கத்தில் இருக்குதுன்னு காட்டுது, அந்த கோயிலில் போயிட்டு தீபம் போடணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தீபம் போடுறதோ, இல்லை அந்த கோயிலில் ஒருவேளை பூஜை நடப்பதற்கு நம்ம ஏதாவது உதவி செய்வதோ, இப்படி செய்துக்கிட்டு வந்தோம்னாலும் பிரச்சனைகள் தீர்ந்துடும். உங்கள் அன்பு சகோதரன் வாழ்க்கையில் அவருக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிச்சிடும், மனம் தெளிவாகும், நல்ல வேலைக்கு போவார், அடுத்து கல்யாண காட்சியின் வாழ்க்கையில் எல்லாமே கூடி வந்துடுமா. அதனால் பக்கத்தில் எந்த கோயில் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன். அதை பார்த்து நீங்கள் அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சேவை கைங்கரியத்தை செய்யுங்க, நல்ல பலன் கைமேலே கிடைக்கும் பாருங்கள். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கடவுள் உடனே அருள் புரியணும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தேன். அதே போல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு வேண்டுதல், நல்ல பணவரவு இருக்கணும், வரக்கூடிய பணத்தை நாங்கள் சேமித்தும் வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாரோட கனவாகவும் இருக்குது. அதற்கான பரிகாரங்களையும் சொல்லுங்கள் சார். ஆமாம், நல்ல பணவரவு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோழிகளை என்ன பண்ணணும்னா 54 சோழி எடுத்துக்கிடணும். அதை ஒரு மாலையாக கட்டிக்கிட்டு அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு போடணுமா. வீட்டில் ஒரு மகாலட்சுமி படம் வச்சுக்கணும் முதல்ல, இந்த 54 சோழிகளை மாலையாக கட்டி மகாலட்சுமி படத்துக்கு போடணும். இது வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம், சுக்கர ஓரைன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த சுக்கர ஓரை தான் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு அற்புதமான நேரம், உடனடி பலன் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும், காலையில் 6-7 வெள்ளிக்கிழமை, அதை மறந்துடக்கூடாது. அப்போது இந்த சோழிகளெல்லாம் நல்லா மாலையாக கட்டி 54 சோழி எடுத்து மாலையாக கட்டி மகாலட்சுமி படத்துக்கு போட்டு பக்கத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு ஓம் செல்வ திருமகளே போற்றி, அழகு தமிழில் சொல்லுங்கள், ஓம் செல்வ திருமகளே போற்றி, அதுதான் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை சொல்லுங்கள். இப்படி வெள்ளிக்கிழமைகளை தொடர்ச்சியை செய்துக்கிட்டே வாங்க, நல்ல பலன் உங்கள் குடும்பத்தில் தெரிய ஆரம்பிக்கும், நல்ல பணவரமும் இருக்கும், சேவிங்ஸ் கூடும், ஒரு நல்ல கல்யாண காட்சின்னு வீட்டில் சுபகாரியங்கள்லாம் கூடி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு அதனுடைய பலனை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்காரு. முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் விஜயலட்சுமிமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காகமா கேக்குறேன். ஓகே, உங்களோட பிறந்த தேதிமா? ராசி மேஷ ராசி பரணி நட்சத்திரம். ஓகே, உங்க பிறந்த தேதி தெரியுமாமா உங்களுக்கு? துலா லக்னம். சரிமா, உங்க பிறந்த நல்ல வேளை செட் ஆகல மேடம். ஓகே மா, உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப பிரச்சனை பண்ணுது, வீட்டுக்காரரு பர்மனன்ட் இல்ல, எதனால அப்படி எல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி ஓகேமா, உங்களோட பிறந்த தேதி தெரியுமான்னு கேட்டேன். பிறந்தவா தேதி தெரியுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பிறந்த தேதி என்ன? 21/8/1981. பிறந்த நேரம் என்னமா? பிறந்த நேரம் காலையில 10:50 மேடம். காலையில 10:50. ஓகேமா, உங்க ராசி நட்சத்திரம் லக்னத்தை திரும்ப சொல்ல முடியுமாமா? ஆ சொல்றேம்மா, சொல்லுங்க. பரணி மேஷ ராசி பரணி நட்சத்திரம். லக்னம்? லக்னம் துலா லக்னம்மா. ஓகேமா, கஷ்டத்தை மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேம்மா. ஓகே சார், லைன்ல இருக்காருமா, உங்களுக்கு அனுபதில ஒரு கொடுப்பாரு. அம்மா வணக்கம்மா, உங்களுடைய நீங்க கொடுத்துருக்கூடிய ஜாதகம் இருக்கு இல்லம்மா, இதை பாக்குறம்மா, துலா லக்னத்துல பரணி நட்சத்திரம் எல்லாமே சரியும்மா. இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு விஷயம் கேளுங்கம்மா, ஒரு சூட்சமோ, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்குமா, சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கு ஜாதகத்தில், சுக்கிரன் குழிகன் சனி குரு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த குடும்பத்தில் வாழ்க்கப்பட வந்த ஒரு பொண்ணை திருப்தியாக வைக்காம விட்டுட்டாங்கம்மா. இது உங்கள் வீட்டுக்காரர் குடும்பத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். வாழ்க்கப்பட வந்த ஒரு பெண் வாக்குப்பட்டு வந்திருக்குமா இருங்க இந்த வீட்டுக்கு, அந்த பெண்ணை சரியாக கவனிக்காம விட்டுட்டாங்க, பெண் கொடுமை செய்தாங்கன்னு ஜாதகத்தில் இருக்குமா. இது முன்னோர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த பெண் கொடுமைக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டியிருக்கு இல்ல, ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்திட்டோம் அப்படின்னா, வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை கொடுமைப்படுத்திட்டோம்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது இல்லம்மா. கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா கூட நமக்கு நல்ல பலன் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தவிச்சு போறீங்க. இதற்காக சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்கம்மா நம்ம முன்னோர்கள். சில இடங்களில் கன்னி பூஜைக்கு கொண்டாடுறாங்க, சில இடத்துல சுமங்கலி பிரார்த்தனையும் செய்கிறாங்க. இந்த சுமங்கலி பிரார்த்தனை எப்படி செய்வது அப்படின்னு பக்கத்தில் உள்ள திருக்கோயில் அர்ச்சகர்த்தை போய் விசாரிச்சுக்கிடுங்க, என்ன முறைப்படி செய்யணுமோ அது செய்து விடுங்க. நீங்கள் திருப்தியாக செய்துட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது போக முருகனுக்கு ஒரு வேண்டுதல் இந்த குடும்பத்தில் இருக்குமா, சேவல் வாங்கி காணிக்கை கொடுப்பதாக, முருகன் கோயிலுக்கு காணிக்கை கொடுப்பதாக உங்கள் முன்னோர்களுடைய
வேண்டுதல் ஒன்றும் இந்த ஜாதகம் காட்டுது. அது என்னன்னு பாருங்க, நல்ல திருப்தியாக ஒரு சேவலை வாங்கி காணிக்கையாக முருகன் கோயிலுக்கு கொடுத்துருங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும், நீங்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு நீங்கள் பேசலாம். உங்களோட பெயர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க சார்? ஹலோ, ஹலோ, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மேடம்? நாங்கள் சிதம்பரம் பக்கத்தில் பித்தவரம் ஊர்லேருந்து பேசுகிறோம். ஓகே சார், டிவி சத்தத்தை குறைச்சிட்டு நீங்கள் உங்களோட கேள்வியை கேட்கலாம். இது யாருக்கான கேள்வி? எங்கள் பையனுக்காக கேட்குறோம். எங்கள் பையனை கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகே, உங்கள் மகனுடைய பிறந்த தேதி என்னம்மா? 23/8. வருடம்? 88. 1988. தனுசு ராசி, தனுசு லக்னம். ஓகே, பிறந்த நேரம் என்னம்மா? பிறந்த நேரம் 3:33. காலையா மாலையா? செவ்வாய்க்கிழமை. காலையா மாலையாம்மா? காலையில. காலை. ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? ராசி வந்து தனுசு ராசி, லக்னம் தனுசு லக்னம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எங்க பையனுக்கு 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கல, குழந்தை வர வேணும். ஓகேம்மா, ஓகே, குழந்தை பாக்கியம் வேணும். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் அன்பு மகனுடைய பிறந்த குறிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தில் வருஷத்தை மாற்றி பேசுகிறீங்க, கொஞ்சம் 100 முறை சொல்லுங்களேன், எனக்கு கணக்கு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அவங்க பிறந்த வருஷம் மீண்டும் 1 முறை சொல்லுங்க. 1988 சரிங்கம்மா. அவருடைய பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா வருது? தனுசு ராசியில. சரிம்மா, அவர் தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம்னு வருது. நீங்கள் சொன்ன நேரத்துக்கு அது வந்து இவங்களுக்கு லக்னம் கடக லக்னம்னு காட்டுதும்மா, அது லக்னம் மாறுபாடு இருக்குது. அப்போ சொல்கிற நேரத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்குமா? சரி, அதை பார்த்துக்கிடுங்க. இந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் நிற்குது அப்படின்னு பாருங்கம்மா, புனர்பூன்னு ஒரு தோஷம் நிற்குதும்மா. இந்த தோஷத்தை பற்றி நம்மளுடைய நிகழ்ச்சிகளை நான் நிறைய பேசியிருக்கேம்மா. நீங்கள் யூடியூப்பில் போய் புதியுகத்துடைய இந்த பதிவுகளை, நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்மளுடைய பதிவுகளை போய் பாருங்கள். அது ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், அதனுடைய பரிகாரங்கள் எடுத்து பண்ணாலே ஒரு தீர்வு இருக்கும். இப்போது உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்தில் இந்த ராசியில் சந்திரனோட இந்த சனி வக்கரப்பட்டுக்கிட்டு போய் சேருதும்மா, அது சுக்கரனை பார்க்குதுன்னா இவருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த விந்து அணுக்கள்னு சொல்கிறாங்க பாருங்க, ஆண் சக்தி, அதில் குறைபாடு இருக்குதுன்னு இந்த ஜாதகத்தில் காட்டுதே. அப்போ அதை நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து திருப்தி பண்ணிக்கிற போது நல்ல முறையில் குழந்தை வாக்கியம் உண்டாயிரும், குடும்பம் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் முறைப்படி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்கள் பையனுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லா அமையும்மா. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். நம்மளோட நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், கந்திருஷ்டியை பற்றின கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கோம். நீங்களும் பல விதமான பரிகாரங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் கந்திருஷ்டி விலகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. கந்திருஷ்டிக்காக இன்னொரு பரிகாரம் சொல்லுங்கள் சார். அந்த கந்திருஷ்டியுடைய பாதிப்பு கொஞ்ச நஞ்சம் இல்லைம்மா. வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணி வளர்க்குறோம், அந்த வளர்ப்பு பிராணிக்கு உணவு வாங்கி வைக்கிறோம், அதை வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரவங்க, எங்கள் உங்கள் வீட்டு பூனைக்கு கூட இப்போ இவ்வளோ வாங்கி வைப்பீங்களா, இப்படி வாங்கி வைப்பீங்களான்னு கேட்டு போகிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூனை சாப்பிட மாட்டேங்குது, சாப்பாட்டுக்கு பக்கத்தில் வருது, முகர்ந்து பார்க்குது, ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. விலங்குகளுக்கே நம்ம இப்படி சொல்கிறோம். அப்போ மனிதர்களுக்கு இன்னும் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கும்? அப்போ எந்த உயிரையும் கண்திருஷ்டி விட மாட்டேங்குதே, டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பூனை இன்றைக்கி சாப்பிட மாட்டேங்குதே, அதே வாசனையை முகர்ந்து பார்க்குது, சாப்பிட முடியலையே அதால். இப்படித்தான் மனிதர்களுக்கு கண்திருஷ்டி பல்வேறு விதங்களில் பாதிப்பு தருது. அப்போ இந்த பாதிப்பை விளக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுமையான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்கிற பரிகாரம் என்ன, நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த சாம்பிராணி தூபத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சம் வால் மிளகு போடணும், நாய்க்கடுகு போடணும். இந்த இரண்டையும் போட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடச்சிரும். அப்போ இந்த நாய்க்கடுகு போடுறது, அங்கே வால் மிளகு போடுறது, இரண்டையும் கொஞ்சம் விட்டு அந்த சாம்பிராணி தூபத்தை நீங்கள் அப்படி உங்கள் வீட்டில் காட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா கடுமையான கந்திருஷ்டிகள் விலகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருப்பான், உடம்புல அடிபடும், வேற நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும், தடை வரும். இது எல்லாமே கந்திருஷ்டி கோளாறுனால வரக்கூடியது. அது விலகுவதற்கு நீங்கள் நான் சொன்னபடி இப்போ சாம்பிராணி தூபம் போட்டு பாருங்கள், கந்திருஷ்டி விலகி நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க?
ஜானகி சாதன்குளத்துல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? கேட்கணும். உங்க கணவருக்காக கேக்குறீங்களா? அவரோட பிறந்த நேரம் என்னமா? பேர் வந்து மகராஜன். ஓகே, பிறந்த தேதி என்ன? 8/10/1983. பிறந்த நேரம் என்னமா? பிறந்த நேரம் பகல் 12:25. ஓகேமா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? ராசி சுவாதி. ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், லக்னம் வந்து தனுசு லக்னம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? வீடு அவங்களுக்கு எனக்கும் ஒரே ராசியில தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கும் துளாராசி, விசாக நட்சத்திரம். ஓகேமா, அதாவது என்ன தொழில் பண்ணாலும் ரொம்ப நஷ்டமா இருக்கு. ஒரு ஃபைனான்ஸ் பண்ணணும், ரொம்ப நஷ்டமாயிட்டு. இப்போ மீன் வியாபாரம் தான் பண்றோம், ஆனா கடன் நிறைய ஆயிட்டு, எங்களால சமாளிக்க முடியல. எப்போ இது தீரும், ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது எனக்கு தெரியணும். ஓகேமா, வணக்கம்மா. எதுவும் தோசை இருக்கா என்னங்கிறது தெரியும். அது தெரிஞ்சுக்கலாம். இப்ப திருப்தியா உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது உங்கள் நீங்க கொடுத்துருக்கிற ஜாதகம் இருக்கு பாருங்கம்மா, இந்த ஜாதகத்தையும் உங்களுக்கு தெரியும். வீட்டில் ரெண்டு பேருமே ஒரே ராசின்ட்டீங்க. அப்போ துலா ராசியில் ஒருத்தருக்கு சுவாதி நட்சத்திரம், ஒருத்தருக்கு விசாக நட்சத்திரம். துலா ராசி நல்ல ராசிம்மா. ஆனால் சில நேரங்களில் வந்து ஒரே ராசிக்காரங்களுக்குள்ள கல்யாணம் ஆகும்போது இந்த அர்த்தாஷ்டமச்சனி அஷ்டமத்தச்சனியெல்லாம் வருது பாருங்க, கடுமையாக பாதிச்சுட்டு போயிடுது. ஒருத்தருக்கு ஒரு ராசி, இன்னொருத்தருக்கு வேற ராசின்னு பார்த்து பொருத்தம் பண்ணோம்னா, ஒருத்தருக்கு வீட்டில் 7.5 சனினா இன்னொருத்தரால் தாங்கிக்கிட முடியுது. அவங்க கிரகபலன் குடும்பத்தை தாங்கிடுது. ரெண்டு பேருக்கும் ஒரே ராசிக்கும் போது ஒரே நேரத்தில் சனி பிடிச்சி அழுத்துது பாருங்க, அப்போ சிக்கலாகுது. உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஆகிருக்கு. 2.5 வருஷமாக அது வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு உங்கள் ரெண்டு பேருக்குமே. அதுதான் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நிறைய நெருக்கடியை கொடுத்துருச்சு. அதுவும் இந்த கடன் தொல்லைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டி மனசை வருத்துது அப்படின்னு இந்த ஜாதகத்தில் இருக்குது. கடன் தொல்லை விலகணும், தொழில் நல்லா இருக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம், தொழில் நீங்கள் நல்லாவே இப்போ முயற்சி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, உங்கள் பக்கத்தில் எந்த குறையும் இல்லை, அதையும் நமக்கு கிரகங்கள் காட்டுது. அப்போ நம்ம நல்லா தான் பண்ணுறோம்னா ஏன் ஏன் தொழில் பாதிக்குது அப்படின்னா, கிரக கோளாறுன்னு தெரிஞ்சு போச்சா? இப்போ நம்ம என்ன செய்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் சக்கரத்தாழ்வாரை கும்பிடணும். சுதர்சனர்னு சொல்கிறோம் பாருங்க, சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் வழிபாடுமா ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் போங்க, பக்கத்தில் உள்ள கோயிலில் சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அவரை 16 முறை சுற்றி வாங்க, அவரை வழிபட்டுக்கிட்டே வாங்க. மெல்ல மெல்ல கடன் தொல்லைகளும் குறையும், உங்கள் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் தெரியுமா. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுங்க. மேடம் வணக்கம்மா, உங்க பேரு? நன்றி சொல்லணும் மேடம், அதுக்காக தான் போன் பண்ணேன். நிச்சயமாமா, சார் லைன்ல தான் இருக்காரு. அதை தாண்டி யாருக்காவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா நீங்க? சரிங்க மேடம். யாருக்கான கேள்விமா? எங்களுக்காக தான் மேடம். உங்களோட பிறந்த தேதி என்ன? நான் வந்து மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேச வேணாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இது யாருக்கான கேள்வி? வணக்கம்மா, உங்களுடைய நன்றியை நான் ஏற்றிடுமா, மகிழ்ச்சிமா. நீங்கள் உங்கள் வீட்டில் வேற யாருக்காவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நினச்சிங்கன்னா கேளுங்க. ஹலோ. ஆ, கேட்குதுமா, சொல்லுங்கம்மா, யார் கேட்கணும்? ஐயா, எங்கள் பையனுக்காக தான் ஐயா. எங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் விநாயகர் கோயிலில் வந்து 7 நாளைக்கு 7 விளக்கு ஏற்றி வேலைக்கு போவா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. சரிங்கம்மா. அதே மாதிரி அவன் போகிறான் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றிமா. எல்லாம் இறைவனுடைய திருவருள்மா, நல்லபடியாக நடக்கும், மகிழ்ச்சிமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், என் சன்னுக்கு பாக்குறோமா, இங்க சென்னையிலிருந்து பேசுறோம். ஓகே, உங்க மகனுடைய பிறந்த தேதி என்ன சார்? 21/6/92. ஓகே சார, பிறந்த நேரம் என்ன? 2:47 PM. ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம் சார்? கும்பராசி, துலா லக்னம், சதயம் 3rd பாதம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? ஆனால் இப்போ அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை மேடம். 31 வயசு கிட்டத்தட்ட ஆகுது, கிடைச்ச வேலையும் போயிடுச்சு. அவனுக்கு மிதனத்தில் 4 கிரகம் ஒன்றா இருக்கிறதுனால அது ஏதாவது ப்ராப்ளம் வருதுனால, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. ஆனால் வேலை கிடைச்ச வேலையும் போயிடுச்சு, இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். ஐயா வணக்கம். நீங்கள் உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்தில் இப்போ என்னென்ன 7.5 சனி நடக்குது பாருங்க. அந்த 7.5 சனி காலத்தில் இப்படி தொந்தரவு வரும்னு இவர் ஜாதகத்தில் காட்டுது. கர்ம தோஷம் நிற்குதுங்க ஜாதகத்தில்.
இது நம்ம வந்து இப்படி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு நிமிஷத்தில் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் நேரடியாக ஒரு ஜோதிடரை அணுகி இந்த நாலு கிரக சேர்க்கைக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுயா, எப்படி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிடுறது அப்படின்னு தெளிவாக பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அதான் அரை நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் பதில் சொல்லக்கூடிய விஷயம் இது இல்லை. ஒன்று, நேரடியாக எங்களை வந்து நீங்கள் சந்திக்கலாம், இல்லை அருகில் உள்ள ஜோதிடர்கள், விஷயம் தெரிஞ்ச ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பாருங்கள், போய் பாருங்கள், நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் சார். பொதுவாக கேட்குறவங்க எல்லாருமே தங்களோட பிள்ளைகளுக்காக தான் கேட்குறாங்க. பிள்ளைகளுக்கு கேட்கும் போது இன்னொரு விஷயம் என்னென்னா, சொல்லக்கூடிய பரிகாரம். இப்போ ஒரு அம்மா கூட கால் பண்ணி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சில பிள்ளைகள் அம்மா சொல்கிறத கேட்டு செய்கிறாங்க, அப்படி செய்யாத பிள்ளைகளுக்கு அம்மா செய்யலாமா அந்த பரிகாரங்களை, அதற்கு ஒரு பதில் கொடுங்க. ரொம்ப நல்லதுமா. அதாவது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேர் நேரம் வந்துட்டு, சார் நீங்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் நாங்கள் குறிச்சு வச்சுருக்கோம், செய்கிறோம், எங்கள் வீடுகளில் மாற்றம் தெரியுதுங்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் பையன் சரியாக பரிகாரம் செய்யலைன்னா பெற்ற தாய் தாராளமாக செய்யலாம். அந்த பையனுக்காக வேண்டி கொண்டு கர்ப்பப்பையில் அந்த பையனை சுமந்தவங்களே அவங்க தானே, அவங்க தாராளமாக பரிகாரம் செய்யலாம். சில ஜாதகங்களில் கர்ம தோஷம் நிற்கும். இந்த பையன் வந்து போன பிறவியில் இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டான், இவன் தான் அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு இருக்கும். அப்படி உள்ள ஜாதகங்களில் மட்டும் நாங்கள் குறிப்பாக சொல்லுவோம், இல்லைங்க உங்களுடைய மகன் தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும், உங்கள் மக தான் அதை பண்ணணும்னு சொல்கிறோம். மற்றபடி பெற்ற தாய் வந்து பரிகாரங்கள் செய்யலாம். ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில் அங்கே கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க, மிக நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள், இங்கே வரக்கூடிய எங்களுடைய எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நன்றி சார். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.